ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம நியூபார்ன் எசென்ஷியல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூபார்னில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட டயப்பரிங் கேர் அண்ட் எசென்ஷியல்ஸ் வீடியோஸ் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங்கை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து இப்போ நான் ஹாஸ்பிட்டல் பேக்குக்குன்னு பேக் பண்ணுற மாதிரி இல்லை, நான் எதெல்லாம் யூஸ் பண்ணினேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு வந்து இதெல்லாம் தான் நான் வந்து சர்வே பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆச்சு, எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா சேஃபாக இருந்துச்சு அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப வந்து சர்ச் பண்ணது ஆன்லைனில் வந்து, அப்போ வந்து நிறைய வந்து இந்தியன் யூடியூபர்ஸ் யாருமே இல்லை, எல்லாமே யூஎஸில் இருந்த பிளாகர்ஸ் பார்த்து தான் நான் வந்து அப்போ நிறைய திங்ஸ் வாங்கினேன். ஸோ இப்போ வந்து நான் எதெல்லாம் யூஸ் பண்ணினேன் எந்தெந்த இதுக்கு அப்படிங்கிறத வந்து கிளியராக வந்து சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டயப்பரிங், அது வந்து அந்த பாக்ஸ் வந்து டயப்பரிங். ஸோ அதில் வந்து வைப்ஸ் வந்து இது எல்லாமே நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து கிளாத் டைப்பர், அப்புறம் வந்து சூடோ க்ரீம், அப்புறம் டயப்பர்ஸ். இது வந்து இப்போ உள்ள சைஸ், அப்போ வந்து பேம்பர்ஸ் நியூ பேபி தான் யூஸ் பண்ணது. ஸோ டயப்பர், அதுக்கப்புறம் இது வந்து சானிடைசிங் வைப்ஸ், இது வந்து ப்ரீமியரோடது. இது எதுக்குன்னா, அவங்க வாமிட் எதுவும் பண்ணாங்கன்னா அவங்கள சுற்றி அவங்க மேலே இல்லாமல் வெளியே கீழே பெட்டில் எதுலேயும் ஆகிடுச்சு அப்படின்னா லைட்டாக வந்து எடுத்து வைப் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும். சர்ஃபேஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த வைப்ஸ் வந்து நல்லா, ஆன்டி பேக்டீரியல் வைப்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இது நல்லா யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நியூபார்ன் அப்படிங்கும்போது நமக்கு மதர் எசென்ஷியல்ஸும் கேட்டிருந்தீங்க. ஸோ நியூபார்ன் மதர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ட் ஃபீடிங் எசென்ஷியல்ஸ் வீடியோஸ் நான் வந்து தனியாக போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸில் வந்து ப்ரெஸ்ட் ஃபீடிங் சம்மந்தப்பட்ட எல்லாமே, ஃபீடிங் பில்லோ பம்ப் எல்லாமே சொல்லியிருப்பேன். அது போக வந்து இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஸ்ட் பேட்ஸ், உங்களுக்கு வந்து சப்ளை நிறையா இருந்து லீக்கேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா மட்டும் வாங்க. ஸோ இது ப்ரெஸ்ட் பேட் வந்து நான் வந்து எனக்கு ப்ரெக்னென்சியாக இருக்கும் போது நிறையா மில்க் லீக் ஆச்சுங்கிறனால 50 பேக் கிட்டே வாங்கி வச்சுருந்தேன். பட் ஆத்தி ஃபோன் சக் பண்ணி குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கரெக்டாக தான் இருக்கும் எனக்கு மில்க் சப்ளை. ஸோ அதனால் இது வந்து தேவையே படலை, ஒருக்கா கூட எனக்கு லீக்கே ஆனதில்லை. அதனால் இது வந்து நான் வாங்கினது வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட மில்க் சப்ளை எப்படி இருக்குது, குழந்தைங்க எப்படி குடிக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ப்ரெஸ்ட் பேட் வந்து நீங்கள் திருப்பி ஹாஸ்பிட்டலே கிடைக்கும். அதனால் இது வந்துட்டே வாங்காதீங்க, தேவைப்படுது அப்படின்னா மட்டும் பார்த்து வாங்க. அதுக்கப்புறம் அந்த பவுலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர், அப்புறம் நெயில் கிளிப்பர், அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து ட்ராப்ஸ் எதுவும் கொடுக்கறதுக்கு பில்லர் இருக்குது. ஸோ இதுதான், நாங்கள் வந்து சங்கு அவ்வளோவா யூஸ் பண்ணலை. ஏன்னா வந்து அவங்க ட்ராப்ஸ் வந்து 10 டேஸ்க்கு நீங்கள் இன்ஜெக்ஷன் போடும்போது வந்து விட்டமின் ட்ராப்ஸ், மல்டி விட்டமின் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ட்ராப்ஸாக தான் வந்து பில்லரில் தான் கொடுக்க சொன்னாங்க. ஸோ பில்லரே கொடுக்கறது ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் பில்லர் தான் வந்து அவனுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவன் பாத்திங் எசென்ஷியல்ஸ். ஸோ இந்த டப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் க்ரைல வாங்கினது. இது வந்து மீமியோட இன்சர்ட்டு. ஸோ இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1 இயர் வரைக்குமே ஆத்திஃப் வந்து இதில் தான் வந்து குளிக்க வச்சிட்டு இருந்தேன், அவர் எந்திரிச்சு ரொம்ப சேட்டை பண்ணுற ஸ்டேஜ் வரைக்கும். ஸோ இப்போ அவரை வந்து குளிக்க வைக்கிறதுக்கு சோப் வந்து நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ அவினோ பேபியோட வாஷ் அண்ட் ஷாம்பு அண்ட் அதோட பாடி லோஷன் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது இப்போ 2.5 இயர்ஸ் தான் கண்டினியூஸாக இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதே மாதிரி இன்னொன்று என்ன, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அவங்களோட ஃபஸ்ட்டு குழந்தைய வாஷ் பண்ணுறதுக்கு வந்து சோப் வந்து அவங்க மேக்ஸிமம் ஜான்சன் பேபி இல்லைனா ஹிமாலயா அது ஏதாச்சும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அவங்கக்கிட்ட இதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா சீக்கோ காட்டன் பேட்ஸ். ஸோ இதில் தான் ஒரு பேடை எடுத்துகிட்டு லைட்டாக வந்து இந்த சோப் போடு, ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து நியூபார்ன் ஸ்டேஜில் வந்து நம்ம கை வச்சு அவங்க மேலே ரப் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இது லைட்டாக இதை பாதியாக கூட இந்த ஸ்பாஞ்சை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதை ஊற்றிட்டு நல்லா இதில் தடவிட்டு லைட்டாக அவங்க மேலே வந்து இது பண்ணால போதும். அவங்க அந்த பால் ஸ்மெல்லு தான் போகணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப வந்து அவங்க இதாக இருக்காது. ஸோ நெக்கு கீழே எல்லாத்துலேயுமே வந்து இது வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக அவங்களுக்கு எந்த ஒரு ரேஷஸ் எதுவுமே வராமல் சேஃபாக இருக்கும். ஸோ இது அந்த பேட்ஸ், இது சீக்கோவோடது. இதுவும் நான் வந்து ஃபஸ்ட் க்ரைல தான் ஆர்டர் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கோகோனட் ஆயில், தலைக்கு வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஸோ எந்த ரேஷஸ் எதுக்குனாலும் சரி பக்கத்தில் வந்து கோகோனட் ஆயில் தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பவுடர் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணதில்லை, இன்னும் ஃபுல் வெயிட்டாக தான் இருக்குது.
இது எதுக்கு நான் வந்து இப்போ காட்டுறேன்னா, இப்போவாச்சு அவங்கள வந்து தடுப்பூசி போட்டிருந்தாங்கன்னா 2-3 நாளுக்கு வந்து நம்ம குளிக்க வைக்க மாட்டோம். அப்போ வந்து கொஞ்சம் அந்த பால் ஸ்மெல் வந்து கொஞ்சம் வந்து இதாக இருக்கும். ஸோ அப்போ வந்து லைட்டாக இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் கார்ன் ஸ்டார்ச் பவுடர். ஸோ இது வந்து ரொம்ப வந்து ரெஸ்பிரேட்டரி அலர்ஜிஸ் வந்து கொடுக்காது. அந்த ஸ்பாஞ்செலாம் யூஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க, அது பட்டாலே வந்து ரொம்ப வந்து அது வந்து பறக்கும். அதனால் வந்து அவங்க நோஸ் வழியாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் உங்கள் கையிலே கொஞ்சமாக எடுத்து நல்லா ரப் பண்ணிவிட்டு மெதுவாக அவங்க முதுகில் மட்டும் போட்டு விட்டால் கூட போதும். நான் வந்து அப்படி தான் ஃப்ரண்ட்டு வந்து அவனுக்கு அவ்வளோ போட மாட்டேன், ஜஸ்ட்டு பேக்கில் அதுக்கப்புறம் நெக்கில் மட்டும் கொஞ்சமாக போட்டு விடுவேன். ஸோ அதனால் நீ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த பவுடர் இன்னும் அப்படியே தான் இருக்குது ஃபுல்லாக. ஸோ இந்த பாத் டப்பு பார்த்திங்கன்னா இது தனியாக இன்சர்ட்டு. ஸோ இதில் வந்து நியூ பார்ன் ஸ்டேஜில் 6 மந்த்ஸ் வரைக்கும் இதில் குளிக்க வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அவங்களை இதில் வந்து அவங்களா நின்றுட்டு சும்மா படுத்துட்டு குளிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து இங்கே கீழே ஓப்பன் எடுத்து விட்டிங்கன்னா தண்ணி போயிடும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கீழே குனிஞ்சே உட்கார வச்சு குளிக்க வைக்க முடியலன்னா தாராளமாக சிங்க் டாப்லேயே வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக குளிக்க வைக்கலாம். இது எனக்கு வந்து ரொம்ப வந்து லைஃப் சேவியர் அவனை வந்து குளிக்க வைக்கிறதுக்கு. அம்மா கடுத்து நானே 10 டேஸ்லேருந்து நானே வந்து அவனை வந்து குளிக்க வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு வந்து இந்த இது உண்மையிலே ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதுக்கடுத்து இப்போ வந்து ட்ரெஸ்ஸஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நியூபார்ன் ஸ்டேஜுக்கு வந்து ஏற்றது. காட்டனில் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த மாதிரி ப்யூர் சாஃப்டாக வந்து நாட் இருக்க மாதிரி இருக்கும், பட் அது வந்து டை பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து அவங்க வந்து கை காலை அசைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கஷ்டமாயிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த்துக்கு வேணால் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பட்டன் வைக்கிறது தான் ஈஸி. அவங்க வந்து என்ன கை கால் ஆட்டினாலுமே எங்கேயும் ஆடாது. அண்ட் வந்து நல்லா ரொம்ப கலர்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி கொஞ்சம் ப்ளெயினாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா டை இருக்க இருக்க வந்து அது வந்து கெமிக்கல் தான். ஸோ அதனாலே குழந்தைங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகலாம். ஸோ இது வந்து கிளாத் நாப்பி. இதெல்லாம் நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கீழே வந்து போட்டு விடுவோம். அண்ட் அதுக்கப்புறம் ஆத்திஃப் வந்து ஒரு 2 மந்த்ஸ் வரைக்குமே ஃபுல்லாக வந்து கையில் மிட்டன்ஸ், காலில் சாக்ஸு, கேப்பு இந்த செட்டை போட தான் வந்து அவனை வந்து டாக்டருமே வந்து ஃபுல் கவர் பண்ணியே வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வார்ம்த் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா அந்த மிட்டன்ஸோ சாக்ஸோ இல்லாமல் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆனாலும் அப்படியே பர்பிள் ஆயிரும் அவன் கை கால்லாம். ஸோ அதனால் வந்து நாங்கள் இது வந்து அவனுக்கு வந்து 2 மந்த்ஸ் வரைக்குமே ஃபுல்லாகவே தான் போட்டு விட்டுருந்தோம். ஸோ இது வந்து போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அந்த கிளைமேட், அவங்க பிறக்கிற அந்த கிளைமேட் அண்ட் வந்து அவங்களோட பாடி கண்டிஷன், அவங்க அவங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் கேளுங்க போடணுமா அப்படின்னு. போடணும்னு சொன்னாங்கன்னா போடுங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப மத்தியானம் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது அந்த டைத்தில் மட்டும் கொஞ்சம் எடுத்து விட்டுருவேன். ஈவினிங் டைத்தில் வந்து திருப்பி நைட் முடிச்சு மார்னிங் வரைக்குமே இந்த கெட்டப்பில் வந்து எப்போவுமே கேப்பு, மிட்டன் அண்ட் வந்து சாக்ஸ் வந்து போட்டு விட்டுருவேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த கார்டிகன் ஸ்வெட்டர் வந்து நானே வந்து கிராஸ்அட் பண்ணது. ஸோ இது வந்து நியூபார்ன் ஸ்டேஜுக்கு பண்ணது. ஸோ அதோட ஒரு கேப்பு. ஸோ இது ஆக்சுவலி ஆத்திஃப் வந்து நாங்கள் யூஸே பண்ணலை, ஏன்னா ஏப்ரலுங்கிறனால சம்மரில் தான் பிறந்தாங்கிறனால இதை யூஸ் பண்ண வேண்டிய தேவையே வரல. ஏன்னா ட்ரெஸ்ஸு போட்டுட்டு நல்லா வந்து ஸ்வாடில் பிளாங்கெட் மாதிரி இதாக இருக்குது ஸ்வாடில் பிளாங்கெட். ஸோ இது வச்சு நல்லா கவர் பண்ணாலே போதும். ஸோ அதனால் இது வந்து நான் ஸ்வெட்டர் அவனுக்கு யூஸ் பண்ணலை. ஸோ உங்கள் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வெட்டர் வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து காட்டனில் நம்ம இந்த நார்மல் நம்ம கார்டிகன் மாதிரி ஹூடட் உள்ளது. இந்த மாதிரியும் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது வந்து கையில் வச்சுக்கிறது நல்லது தான். ஏன்னா அவங்களுக்கு ஃபீவர் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்தாலுமே தேவைப்படலாம். ஆத்திஃப் வந்து ஃபீவர் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ்க்கு அப்புறம்தான் வந்து கொஞ்சம் வந்துச்சு. இந்த தடுப்பூசி போடுற டைம் மட்டும் லைட்டாக 1 டே 2 டே இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப அவனுக்கு காஃப், கோல்டோ, ஃபீவரோ வந்து வந்ததில்ல. அதனால் இதுவும் நாங்கள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ மார்னிங் இந்த மாதிரி இதை போட்டு விட்டுட்டு கீழே வந்து இந்த மாதிரி கிளாத் நாப்பில் தான் இருப்பான். ஸோ நைட்டு ஈவினிங் ஆயிடுச்சுன்னா ஃபுல் ஹேண்டு, கொசு வந்துடும், குளிர் வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபுல் ஹேண்டு போட்டு விட்டுட்டு நான் வந்து டைப்பர் வந்து போட்டு விட்டுருவேன். டைப்பர் போட்டுட்டு பேண்ட்டு, இது பார்த்திங்கன்னா நியூபார்ன் ஸ்டேஜ் பேண்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி 1C கூட நீங்கள் வந்து டைப்பர் போட்டுட்டிங்கன்னா நைட்டு ஈவினிங்கில் இந்த மாதிரி 1C வந்து
போட்டுட்டு பேண்ட் போட்டு விட்டுறலாம். ஸோ ஈவினிங் ஸ்டேஜ் மேலே வந்து அவனை வந்து அந்த கிளாத் நேப்பில் வச்சுருக்கிறது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. எதையுமே அவன் வந்து இப்போ வரைக்குமே அவன் வந்து போர்வை மேலே மூடவே விட மாட்டான், காலை வச்சு எத்தி தள்ளி விட்டுருவான். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி ட்ரெஸ் போடுறதான் எனக்கு ஒரே வழி. ஸோ அதனால தான் நான் வந்து டயப்பர் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ண ஆரம்பித்தது. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக டயப்பர் போட்டு காலை சாக்ஸு மிட்டன் எல்லாம் வந்து போட்டுருவேன். ஸோ ஃபோட்டோஸும் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து கிளாத்திங்கில் வந்து ஃபுல் சைஸ் ராம்பர் இது கண்டிப்பாக தேவைப்படும். நைட் டைம் வந்து டயப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ராம்பர் போட்டு விடுறது தான் ஃபுல் சேஃபாகவும் இருக்கும். அண்ட் வந்து கோல்டும் சரி மஸ்கிட்டோஸ்னாலும் சரி ஃபுல் கவர்டாக நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஸ்னாப் பட்டன் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஜிப்பர் மாதிரி இருக்கிறதும் அதுவும் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ராம்பர்ஸும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து பிப்ஸு இது இதோட வந்த செட்டு. பிப்ஸுமே நிறைய வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி வைக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து ப்ரெஸ்ட் ஃபீடிங்னாலும் சரி கண்டிப்பாக வந்து அவங்க வந்து மில்க் வந்து அதுவும் ஸ்பிட்டப் பண்ணுற மாதிரி இருக்காங்கன்னா நெக்கு கீழே வந்து மில்க் வந்து சேர ஆரம்பிக்கும். அது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்கின் இரிட்டேட் ஆகி புண்ணு மாதிரி வந்துடும். ஸோ அது வந்து எதுவும் பண்ண முடியாது. வெட்டாக இருக்கிறதுனால கோக்கனட் ஆயில் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டிராய் க்ரீம் தான் வந்து அதுக்கு வந்து ஆயின்மெண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ அது யூஸ் பண்ணுறது அவ்வளோ சேஃப் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அது ப்ரிவென்ட் பண்ண முடியும் அதான் நல்லது. பட் 3 மந்த்ஸ் கழித்து அவங்க கொஞ்சம் தலை நிற்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சரியாயிடும். கொஞ்சம் ஏர் ட்ரை மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்து சரியாயிடும். ஸோ அதுக்கு ப்ரிவென்ஷன் பார்த்தீங்கன்னா பிப்ஸ். ஸோ இதுக்குள்ள இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் கர்ச்சீஃப் மாதிரி ஆத்திஃப்க்கு. ஸோ பால் குடித்தான்னா கண்டிப்பாக கொஞ்சம் வந்து வெளியே வந்து ஸ்பிட் பண்ணிடுவான். ஸோ அதனால் எப்போவுமே இது வந்து என் பக்கத்துலே தான் இருக்கும் அவன் வந்து தொடச்சி விடுறதுக்காக. அண்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா டவல்ஸு. ஸோ இந்த டவல் தான் நான் வந்து அவனுக்கு வந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்குது. ஸோ சாஃப்டாக நம்ம நார்மல் ஜவுளி கடையிலே வந்து குழந்தைங்களுக்குன்னு கேட்டால் கிடைக்கிற அந்த டவல் தான். ஸோ இருக்கிறதுலே சாஃப்டானது. ஸோ இதுதான் அவனுக்கு வந்து குளிச்சுட்டு துவத்தி விடுறதுக்கு. ஸோ இதுதான் கிளாத்திங். ஸோ இதில் வந்து நீங்கள் எத்தனை வேணுமோ உங்கள் இதுக்கு வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வாஷிங் மிஷினில் போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக போடலாம். எல்லா ஒரு 2 நாளுக்குனாலே அவங்க ஒரு மிஷினுக்கு வந்து அவங்களுக்கு வந்து துணி வந்து வந்துடும். நீங்கள் கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணாலுமே அதை வாஷ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் அதை தனியாக செப்பரேட்டாக வச்சுட்டு அதை தனியாக ஒரு லோடும் அவங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாம் தனியாக அவங்க பேபிஸ்குள்ளே லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் போட்டு தனியாகவும் நீங்கள் வந்து வாஷிங் மிஷின்லேயே வந்து வாஷ் பண்ணிடலாம். ஸோ இதோட பார்ட் 1 வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வந்து நியூபார்ன் ஸ்லீப்பிங் எசென்ஷியல்ஸ், அப்புறம் டயப்பர் பேக் எப்படி பேக் பண்ணலாம், அப்புறம் பவுன்சர் ப்ளே ஜிம்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ரொம்ப வீடியோ லென்த்தாக இருக்கனால நான் அதை அப்படியே பார்ட் 2 வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கிளியர் ஐடியா கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஆத்திஃபோட 1st மந்த் அண்ட் 2nd மந்த் மெமரிஸ் வீடியோஸ் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்தீங்கனாலும் ஒரு ஃபுல் ரியலிஸ்டிக்காக ஐடியா வந்து கிடைக்கும். நான் இந்த மாதிரி நியூபார்ன் ஸ்டேஜ் இருக்க ஃபேமிலி விலாக்ஸ்லாம் தேடி தேடி நிறைய பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுனால அதையும் நான் வந்து கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கம்.